தினசரி வருமானம் ஈற்றுவங்க எப்படி பணத்தை சரியாக கையாளுறது அதை எப்படி சரியான சதவீதத்தில் பயன்படுத்துறது எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத பற்றினா ஒரு மூணு விதியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் எப்பவும் போல் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தினசரி வருமானம் ஈட்டினாலும் சரி வார சம்பளம் வாங்கினாலும் சரி அல்லது மாத சம்பளம் வாங்கினாலும் சரி நம்ம முதல்ல நம்ம வரவு செலவு கணக்கெழுத்தணும் நமக்கு எவ்வளோ வருமானம் வருது எவ்வளோ பணத்தை நம்ம செலவு பண்ணுறோம் தினசரியாக நம்ம வருமானம் ஈட்டுறோம் அப்படின்னா தினசரியாக நமக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அன்றைக்கி நாலு இறுதியில் நம்ம அதை கணக்கு பார்க்கணும் இப்படி செஞ்சால் தான் நம்ம பணம் எங்கே போகுது எப்படி நம்ம அதை கட்டுப்படுத்தலாம் எப்படி கட்டுப்படுத்தி நமக்கு தேவையான விஷயங்களை அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்மளால் செய்ய முடியும் இன்னைக்கு நம்ம முதல் விதியாக இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா ஐம்பது முப்பது இருபது விதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த விதியை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான இணைப்பு கீழே கொடுக்குற அதை பயன்படுத்திக்கிறீங்க இந்த விதியில் நம்ம வருமானத்தில் முதல் ஐம்பது சதவீதத்தை நம்ம கண்டிப்பாக நம்மளோட அத்தியாவசிய செலவுகளுக்காக செலவழிக்கணும் நம்மளால் தவிர்க்க முடியாத செலவுகள் இருக்கும் இல்லையா அந்த செலவுகளுக்காக நம்மளோட வருமானத்தில் ஐம்பது சதவீதத்தை செலவழிக்கணும் அடுத்திருக்கக்கூடிய முப்பது சதவீதத்தை நம்மளோட ஆசைகள் நம்மளோட விருப்பத்துக்காக நம்ம செலவழிச்சிக்கணும் அடுத்திருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய இருபது சதவீதத்தை நம்ம கண்டிப்பாக சேமிப்பா எடுத்து வச்சிடணும் நம்ம எதிர்காலத்திலும் இதே மாதிரி வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் கண்டிப்பாக நம்ம எதிர்காலத்துக்காக கொஞ்சம் பணத்தை நம்ம சேமிப்பாக எடுத்து வச்சுக்கணும் நம்மளோட வருமானத்தில் ஐம்பது சதவீதத்தை தான் நம்மளோட அத்தியாவசிய செலவுக்காக செலவழிக்கிறோம் அப்படின்னா இந்த விதியை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த விதி ஒரு சரியான தேர்வாக இருக்கும் இப்போ உதாரணமாக எனக்கு ஐநூறுரூபா வருமானம் வருது ஒரு நாளைக்கு அப்படின்னா அதில் இரநூத்தம்பது ரூபாய் தான் என்னோடய அத்தியாவசிய செலவுக்காக நான் செலவழிச்சிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஐம்பது முப்பது இருபது விதியாக பயன்படுத்திக்கலாம் இந்த விதிப்படி நீங்கள் ஒரு இரநூத்தம்பது ரூபாய் உங்கள் அத்தியாவசிய செலவுக்காக செலவழிச்சிக்கலாம் மீதம் இருக்கக்கூடிய இரநூத்தம்பது ரூபாயில் நூற்றம்பது ரூபாயை உங்களோட விருப்பத்துக்காக செலவழிச்சிக்கலாம் மீதம் இருக்கக்கூடிய நூறு ரூபாயை நீங்கள் உங்கள் சேமிப்பாக எடுத்து வச்சிடலாம் என்ன சரியாக சேமிச்சுட்டே வரலாம் இல்லைப்பா என்னோடய அத்தியாவசிய செலவை எனக்கு முக்காவாசிக்கிட்டே இருக்குது அதாவது கிட்டத்தட்ட என்னோடய பணத்தில் முக்காவாசி பணத்தை என்னோடய அத்தியாவசிய செலவுக்காக செலவழிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு விதி இருக்குது அதாவது எழுபது இருபது பத்து அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது அதாவது நம்மளோடய வருமானத்தில் எழுபது சதவீதத்தை நம்ம அத்தியாவசிய செலவுக்காக செலவழிச்சிக்கலாம் மீதம் இருக்கக்கூடிய பணத்தில் இருபது சதவீதத்தை நம்ம சேமிப்பாக எடுத்து வச்சிடலாம் மீதம் இருக்கக்கூடிய பத்து சதவீதத்தை நம்ம நம்மளோட ஆசைகளுக்காக பயன்படுத்திக்கலாம் இப்போ உதாரணமாக நமக்கு வந்து ஒரு ஐநூறுரூபா வருமானம் வருது அப்படின்னு வச்சுப்போம் அதில் முந்நூற்றம்பது ரூபாயை கிட்டத்தட்ட நம்ம அத்தியாவசிய செலவுக்காக செலவழிச்சிக்கலாம் மீதம் இருக்கிற நூற்றம்பது ரூபாயில் நூறுரூபாயை நம்ம சேமிப்பு எடுத்து வச்சுக்கலாம் ஐம்பது ரூபாய் நம்மளோட ஆசைகளுக்காக செலவழிச்சிக்கலாம் அல்லது ஆசைகளுக்காக சேமிச்சு வச்சுக்கலாம் ஸோ இந்த விதி ஐம்பது முப்பது இருபது விதியோட கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் ஏன்னா அத்தியாவசிய செலவுகளுக்கு நம்ம கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பணத்தை செலவழிச்சிக்கலாம் இல்லைப்பா எனக்கு வந்து இதை விட அதிகமாக செலவாகுது நான் வாங்குகிற வர மொத்தத்தில் கிட்டத்தட்ட முழு பணமுமே எனக்கு அத்தியாவசிய செலவுகளாகவே போயிடுது அப்படின்னா நம்ம இந்த விதியை பயன்படுத்திக்கலாம் அது என்னென்னா எண்பது பத்து பத்து அதாவது நம்மளோட வருமானத்தில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பணத்தை நம்மளோட அத்தியாவசிய செலவுக்காக செலவழிக்கலாம் மீதம் இருக்கக்கூடிய இருபது சதவீதம் பணத்தை பத்து சதவீதம் நம்ம சேமிப்பாக எடுத்து வச்சிடலாம் பத்து சதவீதம் நம்மளோட விருப்பங்களுக்காக செலவழிச்சிக்கலாம் இந்த விதி நம்ம முழு பணத்தையும் செலவழிச்சிடும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அதாவது என்னோட வருமானத்தில் முழு பணமும் செலவழிஞ்சு போயிடுது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சரியானதாக இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ எனக்கு ஐநூறுரூபா வருமானம் வருது அப்படின்னா அதில் நானூறுரூபாயை நான் செலவழிச்சிக்கலாம் நம்மளோட அத்தியாவசிய செலவுக்காக மீதம் இருக்கக்கூடிய நூறு ஐம்பது ரூபாயை சேமிப்பா எடுத்து வச்சுலாம்

அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம விருப்பங்களுக்காக பணத்தை அதிகமாக செலவழிக்க அந்த அளவுக்கு நம்ம மகிழ்ச்சியாகவும் இருப்போம் இன்னும் ஊக்கமாகவும் வேலை பார்ப்போம் அத்தியாவசிய செலவுகளை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கவே முடியாது அதனால் இந்த மூணு விதியில் உங்களுக்கு எது சரியான விதியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே தேர்ந்தெடுத்துக்கிறீங்க ஆனால் தினசரி வருமானம் ஈட்டும்போது நமக்கு வருமானம் அதிகமாக இருக்கும் சில நேரம் சில நேரம் செலவு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி மாறி மாறி வரும் அப்போ நம்மளும் இந்த விதியை மாறி மாறி பயன்படுத்திக்கலாம் ஒரு நாள் என்னோடய அத்தியாவசிய செலவுக்கு நான் என்னோடய வருமானத்தில் பாதி தான் செலவழிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஐம்பது முப்பது இருபதியை பயன்படுத்திக்கலாம் இல்லை எழுபது சதவீதம் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா எழுபது இருபது பத்து விதியை பயன்படுத்திக்கலாம் இல்லைப்பா முக்கவாசி செலவழிஞ்சு அப்படின்னா எண்பது பத்து பத்து விதியை பயன்படுத்திக்கலாம் அது உங்களோட செலவு உங்களோட வருமானத்தை பொறுத்து இந்த விதிகள் எல்லாம் எப்போ செயலிழந்து போகும் எப்போ பயனற்று போகும் அப்படின்னா நம்ம அவசர காலத்துக்காக செலவழிக்கும் போது நம்ம இப்போ நமக்கு ஒரு அவசர தேவை வந்துருச்சு அப்படின்னா நம்ம உடனே போய் நம்ம சேமிப்பு எடுத்துகிட்டு வருவோம் நம்மளோட ஆசைகளுக்காக சேர்த்து வச்சுருக்க பணத்தை எடுத்துகிட்டு வருவோம் இந்த மாதிரி எடுத்து நம்ம அந்த இடத்த பயன்படுத்திடுவோம் அடுத்து திருப்பி நம்ம சேமிக்கிறதுக்கு நமக்கு என்னமே வராது அதனால் அதை தவிர்க்கிறதுக்கும் நம்ம முதல்ல அவசர கால நிதியை உருவாக்கி வச்சுக்கணும் எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்கி வச்சுக்கணும் எந்த மாதிரியான அவசர காலங்கள் வரும் எந்த மாதிரியான அவசர தேவை வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பணத்தை சேமித்து வச்சுக்கணும் ஸோ இப்படி நம்ம சேமித்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அவசரமாக பணம் தேவைப்படும் போது நம்ம அந்த பணத்தை எடுத்து பயன்படுத்திக்கலாம் நம்மளோட சேமிப்பையோ நம்மளோட விருப்பத்துக்காக சேமித்து வச்சுருக்க பணத்தையோ நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மூணு விதியில் உங்களுக்கு எது சரியான விதி அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள் இல்லை மூணு விதியும் கலந்து பயன்படுத்தப்படுங்களா அப்படிங்கிறதையும் கீழே மாதிரி தான் பார்த்துட்டுருங்க மீண்டும் சந்திப்போம்